ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். அப்போ இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. மூணு மேலும் மூணு ஃபீமேல் பப்பியும் அவைலபிள், கேசியோடையும் பப்பீஸ் அவைலபிள், நான் கேசியா ஆல்சோ அவைலபிள். ஓகே, அது மாதிரி பப்பீஸோடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி நாங்கள் பண்ணிவிடுவோம் அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு, அது மாதிரி எப்படி ப்ராப்பரான பில்லிங் ஒரிஜினாலிட்டி ஐடென்டிஃபிகேஷன் கொடுப்போம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட எண்டில் கண்டிப்பாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் தாராளமாக அதை பார்த்துட்டு காலார் மெசேஜ் பண்ணுங்கள். அதாவது இந்த பப்பீஸ் உங்களுக்கு வேணும்னா அதை பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி நம்ம இங்கேருந்து அனுப்பி விடுவோம் எல்லா டீட்டெயிலுமே தெரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்துருங்க, நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்தில் பெல் ஐகன் க்ளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ கொடுப்போம். ஓகே சார், உங்களுடைய பப்பீஸுக்கு இன்னைக்கு கரெக்டாக 30 days ஆச்சு. ஓகே, அது மாதிரி ரெண்டு டிவார்மிங் பண்ணியாச்சு, தேர்ட் டிவார்மிங் ஒரு 10 days பிறகு பண்ணால் போதுமானது. அது மாதிரி வேக்சினேஷன் 45 days ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மாதிரி கரண்ட் ஃபீடிங் பார்த்தீங்கன்னா இப்போ ராயல் கேனின் மேக்ஸி பப்பி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதே ஃபீடிங்கை கண்டிப்பாக பண்ணுங்கள், வேறு எந்த ஃபீடிங்கும் பண்ண வேண்டாம். அது இல்லை அப்படின்னா பெடிகிரி ப்ரோயோ இல்லைனா என்என்டியோ நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறது பெஸ்ட். இப்போ ஒரே அடியாக ஃபுட்டை மாற்றும்போது சின்னதாக டிசென்ட்ரி இந்த மாதிரி விஷயங்கள் ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால தான் நம்ம ஒவ்வொரு வீடியோனு சொல்கிறது ஒரே ஃபுட்டை கண்டிப்பாக பண்ணுறது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் அப்படின்றது. அதான் நான் எல்லா வீடியோலையுமே ஃபஸ்ட்டே நான் வந்து ஃபுட் ஷெட்யூலில் சொல்லிடுவேன். அது மாதிரி ப்ராப்பரான டயட் சார்ட்டு, ஃபுட் ஷெட்யூல் இதெல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டான பப்பீஸ் ரைஸ் பண்ணுற உள்ள ரேஷியோஸ் எல்லாம் அதுலேருந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. மற்றபடி இப்போ ஹோம் மேட் ஃபுட்ஸோ இல்லை வேறு ஏதாவது மில்க், நார்மல் மில்க்கோ இல்லை முட்டையில் உள்ள மஞ்சக்கரு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இப்போ கொடுக்கக்கூடாது. ஸோ ப்ராப்பரான மில்க் பவுடர், அதாவது பப்பிக்கான மில்க் பவுடர் ப்ளஸ் கரெக்டான ஒரு டாக் ஃபுட், இது ரெண்டுமே கொடுத்தா போதுமானது ஒரு 3-4 months வரைக்கும் பப்பிக்கு. அதுக்கப்புறம் தான் ஹோம் மேட் ஃபுட்ஸே நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அது மாதிரி பப்பீஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, இது ரெண்டுமே மேல் பப்பி. ஓகே, இனி அடுத்து ரெண்டு ஃபீமேல் பப்பியை பார்க்கலாம். அப்போ இது ரெண்டு ஃபீமேல் பப்பி பாருங்கள், இன்னும் ஒரு மேல் ஒரு ஃபீமேல் பப்பி பாக்கி இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட் காமிச்சு கொடுக்குறேன். அது மாதிரி ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸுக்கு கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டியதில் முதலாவது விஷயம் கரெக்ட் க்ரூமிங், அது மாதிரி மல்டி விட்டமின்ஸ். அது மாதிரி ஜெர்மன் ஷெப்பர்டு ஃபுட் எல்லாம் ரொம்ப பிக்கடாக தான் சாப்பிடும், எல்லா டாக்ஸ் மாதிரி ரொம்ப எது கொடுத்தாலுமே சாப்பிட்றது ரொம்ப அதிகம் சாப்பிட்றது கிடையாது. ஷெப்பர்ட் எப்போவுமே ரொம்ப ஹேரியாக இருக்கிறனால தான் ரொம்ப பஃபாட்டு கொஞ்சம் பெருசாக தெரியுது மாதிரி இருக்கும். மற்றபடி வெயிட் எல்லாம் நார்மலாக கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ கரெக்டான ரேஷியோஸ் நம்ம ஃபீடிங் பண்ணணும். அது மாதிரி மல்டி விட்டமின்ஸ் கம்பல்சரி, கூடவே கால்சியம்ஸ் ரிச் ஃபுட்டு, அதாவது ஃபுட்டை கொடுங்க கால்சியம் ரிச் ஃபுட்ஸில் இருக்கிறது. ஆனால் மல்டி சிறப்பாட்டு கால்சியம் சிரப் கொடுக்குறது நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதாவது சில பேர் கால்சியம் சிரப் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அதிகமான குவான்டிட்டி கொடுப்பாங்க, அது கொடுத்தாச்சுன்னா அதோடைய மோஷன் அந்த இதில் ரெட் கலர் அதாவது பிளட்டு வரும், அது மாதிரி ப்ராப்பராக நிறைய தப்பு நடக்குது. ஸோ நான் தான் மல்டி விட்டமின் நான் எங்கேயுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. மல்டி விட்டமின்னா கால்சியம், மல்டி விட்டமின் கம்பல்சரி கொடுக்கணும் பப்பிக்கு. ஓகே, அது மாதிரி கரெக்டான ஒரு டாக் ஃபுட், இது ரெண்டுமே ஒரு மஸ்டான விஷயம். அடுத்து ஒரு ஓகே சப்போ இது ஒரு மேல் பப்பி, இது ஒரு ஃபீமேல் பப்பி, டோட்டலாக 6 puppies நான் உங்களுக்கு ஒன்றா காமிச்சு கொடுத்தாச்சு. தாராளமாக யாருக்கெல்லாம் வேணுமோ காலார் மெசேஜ் பண்ணுங்கள், நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே ஓகே, அப்போ நம்ம சேனல் மூலமாக பப்பி வாங்குறவங்களுக்கு ஃபஸ்ட் திங் இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு பில்லிங் கொடுப்போம். அந்த பில்லிங் நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் மார்க்கெட்டில் கிராஸ் ப்ரீட் சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு ப்ராப்பரான ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டிசைட் பண்ணி கடைசியாக ஒரு 3 years ஆகிட்டு ப்ராப்பர் பில்லிங்கோடு தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இனிமேலும் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அதுக்கு வேண்டி ப்ராப்பராக எந்தெந்த வேக்சின் நம்ம போட்டிருக்கோம், இல்லை வேக்சின் போடலையா, அது மாதிரி ப்ராப்பர் டிவார்மிங் பண்ணியிருக்கோமா, இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்கு வேண்டி தான் நான் ப்ராப்பரான ஒரு பில்லிங்கை நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பப்பீஸோடைய டேட் ஆஃப் பர்த்து, அது மாதிரி டிவார்மிங் ஷெட்யூல் கொடுத்துருக்குமா, எத்தனை நாள், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ப்ரீடு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும். அது மாதிரி இந்த பில்லோடைய இதில் உங்கள் பேர் போட்டிருக்கோம், அது மாதிரி ப்ராப்பராக உங்களுடைய நம்பர் நான் மென்ஷன் பண்ணிப்பேன், அது மாதிரி எந்த டைமில் டெலிவரி இந்த மாதிரி விஷயங்களை ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்கறது வேண்டி தான் இந்த மாதிரி பில்லிங்கை நாங்கள் மேக் பண்ணுறது. எங்ககிட்ட பப்பி வாங்குற எல்லாருக்குமே இந்த மாதிரி பில்லிங் இல்லாமல் நாங்கள் பப்பீஸ் கொடுக்க மாட்டேன்னு உள்ளதையும் தெளிவாக நான் இதில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அது மாதிரி நிறைய பேருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் டவுட்ஸ் இருக்கும். ஸோ எப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் பப்பீஸ் பாருங்கள், ஏர் ஃப்ளோ எல்லாம் அதிகமாக நீட்டாகிட்டு போகும், அதில் எந்த ஒரு பயமும் வேண்டாம். அது மாதிரி நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட்டில் நினச்சிட்டு இருப்பாங்க, இன்றைக்கி பப்பீஸ் இங்கேருந்துட்டு தூரம் ரொம்ப தூரத்துலேருந்து அனுப்பி விட்றாங்களே, டிரான்ஸ்போர்ட்டில் எந்த ஒரு பயமும் இல்லையா, அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் பிரச்சனையும் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதுக்கு ஏன் நாங்கள் சொல்கிறேன்னா, ஒரு நாள் வரைக்கும் பப்பிக்கு ஒரு துளி தண்ணி இல்லாமல் இருந்தாலும் பப்பி சர்வே ஆகும், அதாவது அது டெத் ரேஷியோவில் போகாது. அதுதான் மேஜரான ரீசன். இங்கே இருந்துட்டு சென்னை வரைக்கும் நம்ம இன்றைக்கி நைட் அனுப்புகிறோன்னா காலைல வரும், 12 hours 14 hours எல்லாம் எந்த ஒரு பயமும் வேண்டாம், நல்லா ஃபீட் பண்ணி அனுப்பிவிடுவோம். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்த உடனே ஒரு ஃபீடிங்கோ ஒரு தண்ணியோ கொடுத்து வீட்டில் கொண்டு வச்சுட்டு நார்மலாக ஸ்டார்ட் பண்ணி பப்பீஸுக்கு ஃபீடிங் ரேஷியோ கொடுத்தாலுமே போதுமானது, எந்த பயமும் வேண்டாம். எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட்னு உள்ளது இருக்கிறத தெளிவாக சொல்லிக்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் எல்லா மேஜர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்டர்ஸ், டிஸ்ட்ரிக்டில் மெயினான பிளேஸ், இப்போ மதுரைனா மதுரை மெயின், அது மாதிரி திருச்சினா திருச்சி மெயின், அது மாதிரி கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் பல்லடம், அது மாதிரி கிருஷ்ணகிரி வேறுனா தர்மபுரி அந்த சைடில் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட் மெயினுக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கும் வண்டி, பெங்களூர் வண்டி தனி ரோட்டை, அது மாதிரி சென்னை வண்டி தனி ரோட்டை,
அது மாதிரி மொத்தமாக வெள்ளூர் சைடு அந்த அப்படி ஒரு ஒரு தனி ரோட்டுக்குள்ளதுக்கும் நம்மக்கிட்ட டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அது மாதிரி நாங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் இதோட சின்ன ஒரு பேஸ்கெட் தான் நாங்கள் அனுப்புவோம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு தான் நாங்கள் இது பண்ணுவோம். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஏன் நாங்கள் போடுறோம் அப்படின்னா, அது இப்போ யூரின் மோஷன் போனாலுமே இப்போ அது அது கால் கொண்டு வெளியில் வெளியில் போகும்போது அது மொத்தமாக அது ஸ்ப்ரெட் ஆகாமல் அது அதை இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் கழிச்சு போடுறது. உங்ககிட்ட பப்பி வந்த உடனே அந்த பேஸ்கெட்டில் இந்த பப்பி எடுத்துகிட்டு இந்த பேப்பர்ஸ் எல்லாம் மாற்றிட்டு வேறு ஏதாவது போட்டு நீங்கள் கொண்டு போகணும். அது மேஜரான ஒன்று. ரெண்டாவதாக அதாவது இந்த மாதிரி பில்லிங்கில் நம்ம கொடுக்கறதுக்கு இன்னொரு விஷயம், அதாவது ப்ராப்பராக பப்பீஸ் புக் பண்ணி ஆல்சோ நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? அது ஏன் நாங்கள் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு நாள் 100 பேர் இப்போ ஃபோன் பண்ணுறாங்கன்னா 100 பேரும் பப்பி வாங்க போகிறதில்ல. நிறைய பேர் இன்க்யூர் பண்ணுற வேண்டி, ரைட்டுக்கு வேண்டி மட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வேண்டி கூப்பிடுங்க. ஸோ அவங்களுக்கு உள்ளதுக்கெல்லாம் நான் சொல்கிறது, ஜென்யூனாக வரக்கூடியவங்கள்ட்ட ஃபஸ்ட்டே ப்ராப்பரான ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ப்ராப்பராக ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு நீட்டாக உங்களுக்கு என்ன பப்பி வேணும் அப்படின்னா, நமக்கு இந்த டைமில் இந்த மாதிரி லிட்டர்மெண்ட்ஸ் பப்பி எதுவும் ஒரு பொருள் கிடையாது, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம செஞ்சு அனுப்புறதோ இல்லை நான் வச்சுட்டு விற்கிறதோ அந்த மாதிரி கிடையாது. கரெக்டாக நல்லபடியாக ஹெல்த் இஷ்யூ எதுவும் இல்லாமல் தெளிவாக வரணும். அது மாதிரி ஹெல்த் இஷ்யூ எதுவும் இருந்துச்சுனா நாங்கள் பப்பி உங்ககிட்ட கொடுக்க மாட்டோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் டைம் கேட்போம், இல்லை பதா இந்த லிட்டர்மெண்ட் வேண்டாம், நெக்ஸ்ட் 15 டேஸில் அடுத்தது வருது. அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி தான் நம்ம ஆர்டர்ஸே எடுப்போம். அதுவும் தான் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த ஒரு டீட்டெயிலாக இந்த இதில் நான் இதை சொல்லதுக்கு விரும்புகிறேன் என்னென்னா, எல்லாட்டுமே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களும் நான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பாக லாஸ்ட்டாக வீடியோ உள்ளாடி நான் உங்களுக்கு மிங்கில் பண்ணுறேன். ஸோ ப்ராப்பராக புக்கிங் பண்ணி ஆல்சோ பப்பி எடுத்துக்கலாம். நல்ல குவாலிட்டி பப்பீஸ் நான் உங்களுக்கு வரும்போது ஆல்சோ யூடியூப்பில் அப்டேட் பண்ணுவேன். தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். ஓகே, பை.